வணக்கம். சிம்மத்திற்கு 2023 அக்டோபர் மாத பலன்கள். மாதராசி பலன்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்கிறேன் என்று முதலில் தெரிந்து கொள்வோம். கிரகங்களின் வகைகளில் மிக முக்கியமானது வருடகிரகங்கள், மாதகிரகங்கள். வருடகிரகங்கள் என்பது வருடகணக்கில் ஒரு மனையிலிருந்து விட்டு மற்றொரு மனைக்கு மாறும் கிரகங்கள். உதாரணத்திற்கு குரு ஒரு வருடம் கழித்து பெயர்ச்சியாவார், சனி 2.5 வருடம் கழித்து பெயர்ச்சியாவார், ராகுகேதுக்கள் 1.5 வருடங்கள் கழித்து பெயர்ச்சி ஆவார்கள். ஆனால் மாதகிரகங்கள் ஏறத்தாழ ஒரு மாத காலமே ஒரு மனையில் இருப்பார்கள், பிறகு பெயர்ச்சியாவார்கள். இதில் விசேஷம் என்னவென்றால், வருடகிரகங்கள் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சிறப்பான இடங்களில் அமைய பெற்றால் அந்த பலன்களை அவர்கள் பெயர்ச்சியாகும் காலம் வரை பிரித்து கொடுப்பார்கள், அதாவது மெதுவாக கொடுப்பார்கள். ஆனால் மாதகிரகங்கள் நல்ல நிலையில் அமைய பெற்றால் நற்பலன்களை ஒரே மாத காலகட்டத்தில் வாரி வழங்கிவிட்டு செல்வார்கள். எனவே மாத பலன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து பயன்பெறுங்கள். அக்டோபர் மாதம் ஆங்கில வருடத்தின் 10வது மாதம். ஜோதிட ரீதியாக 10 என்ற எண் சூரியனை குறிக்கக்கூடியது. ஆக இது சூரியனின் மாதமாகிறது. அக்டோபர் 1, 2023 அன்று சோபக்கிருதுவருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதி அஸ்வினி நட்சத்திரம் வியாகதா யோகம் கரிசே கரணம் கன்னிலக்னத்தில் அக்டோபர் மாதம் பிறக்கிறது. இந்த அக்டோபர் மாத பிறப்பில் கோச்சாரத்தில் நவகிரகங்களின் நிலைகளை இப்போது பார்ப்போம். மேஷத்தில் வக்ரக்குரு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், புதன் செவ்வாய், துலாத்தில் கேது, மகரத்தில் வக்கிர சனி. அக்டோபர் 4, 2023 அன்று செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 15, 2023 அன்று புதன் கன்னியிலிருந்து துலாத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 18, 2023 அன்று சூரியன் கன்னியிலிருந்து துலாத்திற்கு செல்கிறார். இவைகள்தான் அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் ஆகும். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRK அம்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கான அதிபதி சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே உங்களுக்கு புதிய நண்பர்கள் வட்டாரம் பெருகும். உங்களுடைய நண்பர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே நல்லுறவு நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் கூடும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நற்பலன்களே இல்லாவிட்டாலும் அவர்களால் உங்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்காது. இசை சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இருக்கின்ற சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி உயரும். பத்திரம்பதிவு ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உள்ளார். இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் ஆதிபத்திய யோகம் உண்டாகிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கிஸ்தானம் ஆகும். ஆக உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். குடும்ப வருமானங்கள் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவனுக்கும் பணவரவுகள் தனவரவுகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். நீங்கள் பிறருக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு பலிதமாகும். உங்களுடைய பேச்சில் கடுமை விலகி இனிமை அதிகமாகும். இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்கு சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியில் இருக்கும் போது குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரநிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய சுயஸ்தானத்தை பார்க்கிறார், அதாவது சுக்கிரனை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி, முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானத்தை குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் இன்பத்தை தரக்கூடியவன், பள்ளியறை சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். இந்த சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருப்பதால் சுக்கிரன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அபாரமான அளப்பரிய இன்பங்களை கொடுப்பார்.
எனவே இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமண முயற்சியில் வெற்றி கிடைத்து வரன் கைகூடி திருமணம் நடக்கும் என்பது மட்டுமில்லாமல் விவாகரத்தான கணவனை இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். இந்த ஐந்தாம் இடம் என்பது காதல் ஸ்தானம் என்பதால் இந்த காலகட்டத்தில் காதலித்துக் கொண்டிருக்கும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். காதல் துணைகளுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். காதலர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து காதல் திருமணம் நடக்கும். ஐந்தாம் இடம் என்பது புத்திரபாக்கியத்தை குறிக்கக்கூடியது என்பதால் இது பலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் வலிமை பெற்று இருப்பது உங்களுக்கு அற்புதமான அமைப்பாகும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு அருமையாக அற்புதமாக அமைந்துள்ளதால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் வசந்த காலமாக பொற்காலமாக இருக்கும். இவ்வளவுதான் உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறக்கடித்து உங்களுக்கு இன்பத்தையும் சுகத்தையும் சொகுசையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆக இந்த தருணத்தில் நீங்கள் சுகபோகங்களை அனுபவித்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று சொகுசாக வாழ்வீர்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் உள்ளார். எனவே இந்த காலகட்டத்தில் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் அருமையான அற்புதமான முறையில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும். பிறரிடம் வேலை செய்யாமல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைந்து லாபங்கள் பெருகும். இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட இந்த தருணத்தில் லாபகரமாக மாறும். கல்விக்காரகன் படிப்புக்கு காரணகர்த்தா புத்திகாரகன் வித்தைக்காரகன் புதனும் அரசு கிரகமான சூரியனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பலமாக இணைந்துள்ளார்கள். இரண்டாம் இடம் என்பது கல்வியை குறிக்கக்கூடியதும் என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இதுவரையில் உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஈடுபாடுடனும் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள். மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் பல கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பெருமளவில் உள்ளது. படித்து முடிக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மூன்று குடையவன் சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருப்பதாலும் குரு பகவான் சுயஸ்தானத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதாலும் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் உண்டாகும். வெகு காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசை கனவு இந்த நேரத்தில் நிறைவேறும். சூரியனும் புதனும் இணைந்துள்ளதால் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் அரசாங்க வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிம்மலக்னம் சிம்மராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நீங்கள் அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் கண்டிப்பாக வெற்றி பெற்று உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பல உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த சிம்மம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது. மகம் பூரம் உத்திரமாகும். மகம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். கேது உங்களுடைய ராசியை மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார். குருவும் உங்களுடைய சுயஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய எண்ணங்கள் இறை வழிபாட்டை சார்ந்திருக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் அளப்பரிய மேன்மைகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமாகும். ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் நீங்கள் சுகபோகங்களுடன் சொகுசான வாழ்க்கையை கண்டிப்பாக நிச்சயமாக பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தின் ஒரு பாதம் மட்டும் சிம்மம் ராசிக்கு உரியது. இந்த உத்திரம் நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரமாகும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வலுவாக சுயசாரத்தில் உள்ளார். ஆக உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சிங்கப்பாதையான வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் காரிய வெற்றியும் காண்பீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும். 10 பேர் அல்லது 100 பேர் அல்லது கூட்டமாக உள்ள இடத்தில் நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களும் கூறுவதை மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். மேலும் நீங்கள் கூறுவது போல் அவர்கள் நடந்து கொள்வார்கள். மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் கேது சுக்கிரன் சூரியன் ஆகியோர்களுடைய இந்த மூன்று நட்சத்திரத்தை உள்ளடக்கிய சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாலர்களும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அக்டோபர் 30, 2023 அன்று ராகுகேது பெயர்ச்சி நிகழ உள்ளது.
இந்த ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசிகளுக்கும் தனித்தனியே நமது சேனலில் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023 சனிவகிர பெயர்ச்சி பலன்கள், 2023 குருவகிர பெயர்ச்சி பலன்கள், 2023 சனி பெயர்ச்சி பலன்கள், குருபெயர்ச்சி பலன்கள், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குருபெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.